ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மயாகுடில். இன்றைக்கி வந்து நான் ஒரு ரெண்டு விஷயம் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் நீங்கள் இதை செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களோட கிளீனிங் ப்ராசஸாக இருக்கட்டும், உங்களோட வீடாக இருக்கட்டும், ரொம்ப வந்து எப்போதுமே ஹைஜீனாகவும் ஒரு டஸ்ட் ஃப்ரீயாகவுமே வந்து கண்டிப்பாக இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து பார்க்கறது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணியும் பாருங்கள், ஏன்னா அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் இந்த டிப்ஸு. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மஸ்கிட்டோக்கு நம்ம போட்டிருப்போம் இல்லையா விண்டோ நெட்டு, அதை வந்து அந்தளவுக்கு க்ளீன் பண்ண மாட்டோம் நம்ம, ஏன்னா லைட்டை வந்து தொடச்சி மட்டும் விடுவோம். பட் இதை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை ஏன் நம்ம க்ளீன் பண்ண மாட்டோம்னா, இப்போ நான் வந்து இந்த பக்கம் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு டஸ்டெல்லாம் இப்படி பறக்கும். ஸோ உங்களுக்கு வந்து வீடியோவில் கூட கொஞ்சம் கம்மியாக தெரியுது. ஸோ இப்படி பண்ணி என்ன ஆகும்னா, நம்ம இந்த ஒரு விண்டோவை க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லுமே வந்து டஸ்ட் ஆக்கிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஆக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு விண்டோவை ஏதோ ஒன்று வந்து க்ளீன் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு வந்து ஒன்று பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த மஸ்கிட்டோவோட நெட்டு அதை வந்து டோரை க்ளீன் பண்ண போகிறீங்களோ அதுக்கும் பேக் சைடு உங்களுக்கு யூஸ் இல்லாத டவல் ஏதாவது வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நீங்கள் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னாக்கா இதை பாருங்க, எல்லாமே இந்த டவலில் கலெக்ட் ஆகி அப்படியே அந்த விண்டோவுக்கு நேராக மட்டும் வந்து கொட்டும், ஸ்ப்ரெட் ஆகவே ஆகாது. ஸோ இந்த மெத்தடில் இப்படி அழகாக க்ளீன் பண்ணிட்டீங்கன்னாக்கா வீடு வந்து உங்களுக்கு மஸ்கிட்டோ நெட் க்ளீன் பண்ணுறதுனால ரொம்ப வந்து டஸ்ட் ஆகவும் ஆகாது, நம்மளோட நெட்ஸுமே வந்து நல்லா க்ளீனாக வந்து நமக்கு மெயின்டைன் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக வாங்கின ஒரு தொடப்பம். இது தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே, இந்த மாதிரி நம்ம வந்து தொடப்பம் வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் ஒரு 10 நாளைக்காக இந்த மாதிரி டஸ்ட் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ டஸ்ட் வந்து வருது. ஸோ இவ்வளோ டஸ்ட் வந்து வருது. இந்த மாதிரி வராமல் ஒரே நாளில் வந்து சரியாகிறதுக்கு என்ன பண்ணுறது அதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாருங்க, இது வாங்கிட்டு வந்தே ஒரு 3 நாள் ஆகுது, பட் இருந்தாலுமே இவ்வளோ டஸ்ட் வந்து இதில் கலெக்ட் ஆயிருக்கு. இதுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆனால் மோர் எஃபெக்டிவ். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு வந்த உடனே அயன் பாக்ஸ், நம்ம வந்து ஒரு காட்டன் சாரி எல்லாம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஹீட் வைப்போம்ல, அந்த மாதிரி வந்து வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக லேயர் லேயராக இப்படி பிரித்து விட்டு அதை வந்து நல்லா அயன் பண்ணிடணும். பண்ணிட்டு இந்த மாதிரி எட்ட பல்லு இருக்கிற சீப்பு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா இந்த மாதிரி சீவி விட்டுடணும். எப்படி கொட்டுது பாருங்க. ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி ஒரு 2 தடவை பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா ஃபுல்லுமே வந்து கொட்டுறது வந்து நின்னுடும். ஸோ நம்மளோட வீடு ஃபுல்லாக எப்போதுமே வந்து டஸ்ட் ஆகிட்டே இருக்காது, அந்த ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு வந்து லைட்டாக வரும். ஸோ இப்போ பாருங்க லைட்டாக தான் வந்து வரும். ஸோ இதே மாதிரி அந்த 2 டைம் அந்த ஃபர்ஸ்ட் டே யூஸ் பண்ணுறப்ப ஒரு 2 டைம்ஸ் மட்டும் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா கொட்டவே கொட்டாது. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 டிப்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான டிப்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.